அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த அதிகாலை நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து மிக விரைவாக விரைந்து காவல்துறையினுடைய ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அன்று காலையே மதிப்புக்குரிய டிஜிபி அவர்கள் கோவைக்கு வருகை தந்து 2 நாட்கள் தங்கி நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்ற 12 மணி நேரத்திற்குள்ளாக அந்த காரினுடைய உரிமையாளர் இறந்தவருடைய பெயர் அவரை பற்றிய விவரங்கள் முழுவதுமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 23ஆம் தேதி அதிகாலை நடைபெற்ற அந்த சம்பவ இடத்தில் அன்று மாலையே இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியினுடைய நிர்வாகம் இணைந்து அன்று மாலையே இயல்பு நிலைக்கு அந்த குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் தீபாவளிக்கான விற்பனையை தொடங்கக்கூடிய அளவிற்கு மிக துரிதமாக மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் செயல்பட்டிருக்கின்றன. சம்பவம் நடைபெற்ற 23ஆம் தேதி காலையே மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இங்கே காவல்துறை உயர் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரையும் பல்வேறு உத்தரவுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி நடைபெற்ற சம்பவங்கள் குறித்தும் கேட்டு தொடர்ந்து விசாரணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்காணித்து வந்தார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சம்பவம் நடந்து 12 மணி நேரத்திற்குள் அந்த வாகனம் யாருடைய அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் யார், குறிப்பாக 2019க்கு பிறகு 9 உரிமையாளர்கள் அந்த காருக்கான உரிமையாளர்கள் மாறியிருக்காங்க, 9 பேர் ஓனர்ஸ் மாறியிருக்கு, அதையும் குறுகிய நேரத்திற்குள்ளாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கின்றன. உங்கள்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, பத்திரிகையாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி, கோவை மாவட்டத்தில் குறிப்பாக கோவை மாநகராட்சியில் இந்த தீபாவளி நாளில் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இயல்பு நிலையிலே பொதுமக்கள் தீபாவளியை கொண்டாடினார்கள். உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இல்லை. அன்னைக்கு மாலையே சம்பவம் நடந்த இடத்துல 12 மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய கடைகள் திறக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எனவே மாண்புமிகு முதலமைச்சர்கள் கடுமையான உத்தரவுகளை வழங்கி உரிய காலத்தில் குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் காவல்துறை விரைந்து செயல்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தீபாவளியில் மற்ற எந்த பகுதிகளிலையும் தீபாவளியுடைய அந்த திருவிழாவெல்லாம் வந்து எந்த விதமான சுணக்கமும் இல்லை, எந்த விதமான அச்சமும் இல்லை, பதட்டமும் இல்லை. ஆனால் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துவதைப் போல ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சிலர் வெளியிழக்கக்கூடிய செய்திகளையும் பேட்டிகளையும் பதிவுகளையும் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் எடுத்துக்கொண்டு கோவையில் ஏதோ ஒரு பதட்டமான சூழல் இருப்பதைப் போல இந்த சூழல் இன்னும் கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என்ற நிலையை உருவாக்குவதைப் போலவும் சில பத்திரிகைகளும் செய்திகளை வெளியிடுகின்றன. குறிப்பாக ஒரு நாளிதழ் பத்திரிகை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளை விடுங்க, அதனுடைய தலைப்பு நோக்கம் எவ்வளோ ஒரு மட்டரகமான தலைப்பு என்பதை கவனத்தில் கொள்ளணும். சம்பவம் நடந்து 12 மணி நேரத்துக்குள்ளே அடையாளம் காணப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு எந்த அளவிற்கு அந்த சம்பவம் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிவதற்கு முன்பாகவே காவல்துறை அங்கே சென்று நீங்கள் போகிறதுக்கு பத்திரிகையாளர் தொலைக்காட்சியாளர் போவதற்கு முன்பாகவே காவல்துறை உயர் அதிகாரிகள் சென்று அந்த சம்பவ இடத்திலே துரித நடவடிக்கை விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து மனு முதலமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைப்பு ஒரு மோசமான தலைப்புகளை சில ஒரு பத்திரிகை நாளிதழ் பத்திரிகை வெளியிட்டிருக்கு. உங்கள் இடத்துல நான் கேட்டுக்கிறது, நீங்கள் தமிழகம் முழுவதும் குறிப்பாக உங்கள்னா எல்லாத்தையும் சொல்ல ஒரு சிலர் மட்டும் கேட்குறேன், இது போன்ற சம்பவங்கள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா, அல்லது ஒரு சில கட்சிகளுக்கு துணை போக வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? அந்த நாளிதழை பொறுத்த வரைக்கும் நாளிதழுடைய உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க, அல்லது கட்சி சார்ந்த அந்த துணை அமைப்புகளில் பொறுப்பில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு பதட்டமான செய்திகளை ஒரு மக்கள் வந்து மற்ற மாநிலங்கள் முழுவதும் பார்க்கக்கூடியவங்க ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.
எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய உண்மை நிலைகள் நீங்கள் எடுத்து சொல்லலாம். இப்போ வாங்க நாங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போவோம், கடைவீதிக்கு போவோம், என்ன சூழல் கோயம்புத்தூர் இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஆக நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் வருத்தப்படக்கூடிய சம்பவம். அந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வேறு மாநிலங்கள் அல்லது சர்வதேச நிலைகளில் கூட வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இல்லாமல் வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களோட தொடர்புகள் கூட இருக்கலாம். எனவே அதையெல்லாம் உறுதிப்படுத்தி யாராவது உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு விசாரித்தா என்ன வரும்னா, ஏன் அவர்களை மட்டும் நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்கள் என்ற ஒரு செய்திகள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு, அவர்களும் வருத்தப்படுவதற்கான வாய்ப்பு. எனவே தீவிரமாக விசாரித்து யார் தவறு செய்தார்களோ, அந்த தவறு செய்தவர்களை யார் குற்றவாளிகளோ அவர்களை அடையாளம் காணப்பட்டு உடனடியாக காவல்துறை கைது செய்திருக்கிறது. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை, எந்த விதமான விசாரணையில் வந்து குறுக்கீடுகளும் இல்லை. மிக தெளிவாக வெளிப்படையாக காவல்துறை செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் கூட சிஎஸ்ஆர் அதே போல் வந்து டிஜிபி சார்லாம் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதில் இந்த கார் குண்டு வெடிப்பு சம்பந்தமான, கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பந்தமான இந்த சம்பவங்களை காவல்துறை தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்கின்றன. இருந்தபோதும் கூட இது வேறு மாநிலங்களுடைய தொடர்புகள் சம்பந்தப்பட்டு இருக்கலாம், அல்லது விசாரணையுடைய அடிப்படையில் வந்து குறிப்பாக வந்து தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு முதலமைச்சர்கள் மாற்றி உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம சொல்லி தான் இது மாற்றிருக்காங்கன்னு இல்லை, விசாரணையின் அடிப்படையில் யார் யார் முதல்ல தொடர்புகள் இருந்திருக்காங்க, அதற்கு பிறகு அதில் யார் குற்றவாளிகள், அவர்கள் யாரோடு தொடர்புள்ள இருக்கிறார்கள் என்பது மாநிலம் கடந்து விசாரிக்க வேண்டிய சூழலில் இப்பொழுது முதலமைச்சர்கள் இந்த விசாரணையை மாற்றி உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க, அதற்கான கடிதங்கள் பரிந்துரைகளையும் செய்திருக்காங்க. அதனால் தயவு செய்து கேட்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய பத்திரிகையாளர் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது, கோவையை பொறுத்தவரை மிக சிறப்பாக எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் தீபாவளி முடிந்திருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்களிலும் எந்த விதமான பதட்டமோ அச்சமோ இல்லாமல் கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தில் சிறப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களை விட கோவை மாவட்டத்துக்கு அதிகமான முறை 5 முறை அரசு நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர்கள் வருகின்றிருக்காங்க. அரசு நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் ஒரே அரசு விழாவில் 107,000 பேர்த்துக்கு அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கியிருக்காங்க. கோவை மாநகராட்சியில் கடந்த பல ஆண்டுகளாக போடப்படாத சாலைகளுக்கெல்லாம் 200 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்துருக்காங்க. மொத்தமே தமிழ்நாடு முழுக்க 2,200 கோடி, அதில் கோவை மாநகராட்சிக்கு மட்டும் 200 கோடி நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் கோவையினுடைய வளர்ச்சிகளுக்கும் மக்களுடைய பாதுகாப்புகளுக்கும் கோவையினுடைய மாவட்ட வளர்ச்சிகளுக்கும் தனி கவனத்தை செலுத்தி முதலமைச்சர்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். எனவே அரசியல் உள்நோக்கத்தோடு சிலர் சொல்லுகின்ற செய்திகளை நீங்கள் அதை பெரிதாக்கி அதை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதன் மூலம் ஒரு பதட்ட சூழலை உருவாக்குவதற்கு தயவுசெய்து நீங்கள் துணை போக வேண்டாம் என்று எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சிலர் துணை போக வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்குறேன், சரி கேள்விங்களில் உங்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். மதுரையில் குறிப்பாக போற்றி வணங்கக்கூடிய இராணுவ வீரருடைய உயிரிழப்பு சம்பந்தமாக ஒரு செய்திகள் வந்து எல்லாத்துக்கும் பரவிச்சு நம்மளும் அதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் சொல்லக்கூடிய நபர் அந்த கட்சியினுடைய தலைவர் எப்படி அந்த இராணுவ வீரருடைய உயிரிழப்பை அரசியல் ஆக்கலாம் என்ற செய்தியும் வெளியில் பரவிச்சு, ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரருடைய உயிரிழப்பையே அரசியலாக பார்த்து அரசியல் செய்ய முயற்சிக்கின்றவர்கள் கோவையிலே அரசியலாக்குவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். தயவுசெய்து அந்த முயற்சிகளுக்கு நம்முடைய பத்திரிகைகளும் சரி தொலைக்காட்சிகளும் சரி தயவுசெய்து துணை போகிவிட வேண்டாம். நீங்க சொன்ன கருத்தின் அடிப்படையிலே நான் சொல்றேன், விசாரணை வந்து ஒரு 4-5 பேர் சந்தேகப்படுறாங்க, ஒரு 50 பேர் சந்தேகப்படுறாங்கன்னா அதுல யார் குற்றவாளி என்பது அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் அந்த யார் குற்றவாளி என்பதை காவல்துறை வந்து இறுதியா வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு கட்சியை சார்ந்த தலைவருக்கு தெரிகிறது என்று சொன்னால் இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் விசாரிக்கக்கூடிய நபர் நீங்க சொன்ன பிஜேபியினுடைய தலைவர்.
இப்போ ஒரு ஒரு விசாரணை வளையத்துக்குள் குறிப்பிட்ட உயர் அதிகாரிகள் அவருடைய தலைமையில் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது விசாரணை அறிக்கைக்கு முன்பாக அவர்கள் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஏன் ஒரு கட்சியை சார்ந்தவர் இந்த விசாரணையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணையிலே யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை மிக அதில் உள்நோக்கி பார்த்து அந்த கருத்துக்களை வெளியிடுகிறார் என்று சொன்னால் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன நபர், அதை தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் அவரை விசாரிக்க வேண்டும். போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் நண்பர்கள் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க, உயர் அதிகாரிகள் சொல்ல, பட் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் அவரை விசாரிக்கணும், போலீஸ் தானே சொல்லியிருக்காங்க? இல்லை சார், அதாவது என்னென்னா ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவத்தில் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து குற்றவாளிகளை கூட குற்றவாளிகளுடைய பெயர்களை கூட வந்து காவல்துறை வெளியிடலை. குற்றவாளிகள் யார் என்பதை இறுதி செய்த பிறகே அதனுடைய உண்மைத்தன்மையை காவல்துறை உயர் அதிகாரிகள் வெளியிடுறாங்க. ஆக இறுதி அறிக்கை அல்லது இறுதி குற்றவாளிகள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பாகவே ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் செய்திகளை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அவர் காவல்துறையினுடைய அந்த அறிக்கையிலே உள்நோக்கி அந்த உற்று நோக்கி பார்த்து செய்திகளை அதற்கு முன்பாக வெளியிட வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு ஒன்று சொல்லணுமா சார், சுருக்கமாக சொல்லணுன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க நடந்த நகர்ப்புற தேர்தலுக்கு மாவட்ட ஆட்சியர் காவல்துறை உயரதிகாரிகள்லாம் இருக்காங்க, அரசியல் சொல்லக்கூடாது, நீங்கள் அரசியல் சார்ந்த நபர்கள் பற்றி கேள்வி கேட்டதுனால, இதுவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ கேட்டிருந்தா அது அரசு சார்ந்த நிர்வாகம் நம்ம சொல்லலாம், ஒரு கட்சியினுடைய தலைவர் தான், வேற ஒன்றும் கிடையாது, ஒரு கட்சிக்கு தலைவர் அவ்வளோதான். அது மாதிரி பல கட்சிகள் இங்கே இருக்கு, பல கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்காங்க, ஒரு நபரை மையப்படுத்தி மட்டும் இங்கே அரசியல் என்பது கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து கருத்துக்கு அதனால் சொல்றேன், தேசிய புலனாய்வு அமைப்பு முதல்ல விசாரிக்கப்படக்கூடிய நபர் அவர், முதல்ல விசாரிக்கணும் அவருக்கு, உங்களுக்கு இந்த தகவல் எங்கேருந்து வந்துச்சு, யார் இந்த தகவல் கொடுத்தார், நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இதில் உடந்தையாக இருக்கீங்களா, இந்த சம்பவங்கள் இன்னும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, பந்த் என்கிறது என்ன என்ன இயல்பு இங்கே வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு நான் தெரியாமல் கேட்குறேன், நடந்த சம்பவங்கள் தவறு வருத்தப்படுறோம், நடந்திருக்க கூடாது, அதற்கு அடுத்து துரித நடவடிக்கை எடுத்திருக்கு காவல்துறை அரசாங்கம், துரித நடவடிக்கை எடுத்து முழு கட்டுப்பாட்டில் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு, 3000 காவலர்கள் வந்து கோயம்புத்தூரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க, ஏறத்தாழ 40 இடங்களில் வந்து சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு மாநகர் பகுதி புறநகர் பகுதியெல்லாம் சேர்த்து 40 இடங்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பந்து நடத்தக்கூடிய அளவிற்கு நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன், நான் பந்து நடத்தக்கூடியவங்க இதே மாதிரி வந்து தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் எத்தனை முறை வந்து மத்திய ஒன்றிய அமைச்சர்களோ அல்லது பிரதமரோ வாய் திறந்து பதில் சொன்னாங்க, என்ன நடந்திருக்கு, இது மாதிரி எந்த விதமான பதில்கள் சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் கூட கொஞ்சம் வெளிப்படையாக கேட்குறேன் சார், நான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் நான், அதாவது வந்து கோவை மாவட்ட மக்களும் கோவையினுடைய தொழிலதிபர்களும் தொழில் முனைவோர்களும் வர்த்தக வாய்ப்பை சார்ந்தவர்களும் மனு முதலமைச்சருடைய இந்த 1.5 ஆண்டுகால திட்டங்களையும் எளிதில் சந்திக்கக்கூடிய முதலமைச்சராக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் முனைவோர்கள்லாம் அவர்களை விருப்பப்படுகின்ற நேரங்களில் மாநில முதலமைச்சர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க. கோவையில் தான் 3 மணி நேரம் மாநில முதலமைச்சர்கள் தொழில் முனைவர்களை சந்தித்து குறைகளை கேட்டு கோரிக்கைகளை கேட்டு அதை செயல்படுத்துகிறாங்க. ஆக எளிதில் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் சம்பவம் நடந்து அதிகாலையே இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினுடைய உயரதிகாரிகளிடத்திலே மாநில முதலமைச்சர்கள் பேசி விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவுகளை கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் பந்த் என்பது தேவையற்றது, அவர்கள் அரசியலுக்காக அதை செய்கின்றார்கள், கோவை மாவட்ட மக்கள் அதற்கு ஒருபோதும் துணை போக மாட்டார்கள். அது வந்து மனு முதலமைச்சர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், முதலமைச்சருடைய கவனம் இருந்தாது, ஏன்னா காவல்துறை என்பது முதலமைச்சர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய துறை, அதையால் வந்து தமிழகத்தை அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி சார் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட முடியும், நான் இன்னொன்று தெரியாமல் கேட்குறேன், நான் தெரிஞ்சதை கேட்குறேன், நான் கூட என்ன வெளிப்படையாக கேட்குறேன், முப்படையினுடைய தளபதி அவர்கள் வருகிறது போது ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டது, யாராவது நீங்கள் சொன்ன நபர்கள் அந்த விபத்து எதனால் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு, யாராவது ஒருத்தர் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வருகிறது பார்த்தாங்களா, அல்லது அந்த விபத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு மரியாதை செலுத்துவதற்காக கூட வந்தாங்களா, நீங்கள் சொல்லக்கூடிய இயக்கத்திலிருந்து எதில் அரசியல் செய்யலாம், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற சூழலில் தான் இன்றைக்கி வந்து அரசியல் செஞ்சிட்ருக்காங்களே தவிர, முதல்ல வந்து தமிழை காப்பாற்றுறேன்னு போனாங்க, அப்புறம் விநாயகரை காப்பாற்றுறேன்னு போனாங்க, இப்போ கோயம்புத்தூரை காப்பாற்றுறேன்னு வராங்க, நான் இது வந்து ஒரு சமுதாய ரீதி எவ்வளோ தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை, எடுக்கக்கூடிய முயற்சியில் அவங்க என்னென்னு கேட்டால் இதை செஞ்சால் வந்து கட்சியை வளர்க்க முடியுமா,
இதை செஞ்சால் தேர்தலில் ஜெயிக்க முடியுமா? அதுவல்ல சார் நோக்கம். மக்கள் அமைதியாக இருக்கணும், ஒரு இயல்பு வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தணும், வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுக்கணும், அதுதான் ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கும். நான் நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இப்போ பந்த் அறிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து நூல் விலை ஏறுச்சு, நூல் விலை ஏறுச்சு, ஜவுளி உற்பத்தியாளர்லாம் கடுமையாக பாதித்தாங்க. அதே போல் மெட்டீரியல் விலை பூரா கூடுச்சு, சிறு குறு வணிக நிறுவனங்கள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் பாதிச்சுது, பெரிய நிறுவனங்களும் பாதிச்சுது, மிக கடுமையான பாதிப்புக்குள்ளானாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்தியிருக்கலாமே, அன்றைக்கெல்லாம் இந்த இயக்கங்கள் போராட்டம் நடத்தி நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் போராட்ட காலத்துக்கு வந்து அந்த தொழில் முதலாம் காப்பாற்றிருக்கலாமே. எவ்வளோ பேருக்கு இன்னும் வந்து ஜிஎஸ்டி பாக்கி இருக்குது, அந்த ஜிஎஸ்டி பாக்கியை வந்து வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கலாமே. நீங்கள் அரசியல் சார்ந்து, அரசியல் சார்ந்த நபரை கேள்வி கேட்டதால் நான் இந்த பதில் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதாவது சார், ஆரம்பகட்ட விசாரணை, அதில் சில பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இறுதியாக குற்றவாளிகள் யார் என்பதை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்ற சம்பவம் என்பது மாநிலத்திற்குள் முடியாமல், மாநிலம் கடந்தும் இதனுடைய விசாரணை தேவை என்பதால் முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து இதை மாற்றியிருக்காங்க. இதில் ஏதோ தான் சொல்லி தான் வந்து மாற்றம் செய்யப்பட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சிக்கு நீங்கள் துணை போக வேண்டாம். நான் இப்போ கேட்டேனே, தீவிரவாத தாக்குதலில் எத்தனை இடங்களில் வந்து பிரதமர் வாய் திறந்தார், எத்தனை இடங்களில் வந்து ஒன்றிய அமைச்சர்கள் வாய் திறந்து பேசினாங்கன்ட்டு. நடவடிக்கை தேவை, நடவடிக்கை இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் அந்த இடங்களுக்கே போனீங்க, சம்பவம் நடந்து அன்னைக்கு மாலையே வந்து கடைகள் திறக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த இயல்பு நிலைகள் கொண்டு வரப்பட்டது. நடவடிக்கை தேவை. அதாவது வந்து முதலமைச்சர்கள் கருத்து தெரிவிப்பது என்பது யார் குற்றவாளிகள், யார் தவறு செய்தார்கள், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பது விசாரணை முடிந்த பிறகுதான் கருத்துக்கள் சொல்ல முடியும். 23ஆம் தேதி சம்பவம் நடைபெறுகிறது. நேற்று வந்து முதலமைச்சர்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் கூட தலைமைச் செயலகத்தில் அந்த கூட்டத்தை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர்கள் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி எனக்கு உத்தரவு போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நடவடிக்கை என்பது துரிதமாக போர்க்கால அடிப்படையில் எடுத்து குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதலமைச்சர் நடவடிக்கை மிக சிறப்பாக, எல்லோராலும் பாராட்டுக்குரிய நடவடிக்கையாக இருக்கிறது அரசினுடைய நடவடிக்கை. ஏதோ ஒரு கட்சி, அதாவது என்னென்னா, உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூரில் சந்தைக்கு போச்சாம்பாங்க, கேள்விப்பட்டீங்களா? மாடு உள்ளூரில் விலை போகாதான், அதனால் வெளியூர் சந்தைக்கு ஓட்டிகிட்டு போனாங்களாம். அந்த மாதிரி உள்ளூரில் விலை போக முடியல, வெளியூரில் போய் ஏதாவது அரசியல் செஞ்சு, அது இப்படி ஒரு மற்ற ரகமான அரசியல் தேவையில்லைங்க. ஒரு கட்சி வளர்க்கணும், தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கணும், நன்மை செஞ்சு வாக்குகளை பெறணும், அவருடைய நன்மதிப்பை பெறணும். இது போன்ற ஒரு ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவம் நடந்ததை ஒட்டி தொழில் முனைவோர்கள் அவங்க அழைச்சி பேசியிருக்கலாம், உங்களுக்கு எதாவது பாதுகாப்பு இருக்கா, இல்லை உங்களுக்கு எதாவது பாதுகாப்பற்ற சூழல் இருக்கா, நாங்கள் என்ன செய்யணும், ஒன்றிய அரசு என்ன செய்யணும், அதை கேட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல், எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல், எந்த இடங்கள்லையாவது கோவை மாவட்டத்தில் தீபாவளியில் பொதுமக்களுக்கு அதாவது பாதிப்பு இருந்துச்சு, அச்சம் இருந்துச்சு அப்படிங்கிற சூழல் நீங்கள் பாருங்கள், நீங்களே போட்டீங்க. அதை கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு தீபாவளி மக்கள் வந்து மிக சுதந்திரமாக எவ்வளவு விற்பனைகள் பொருட்கள்லாம் விற்பனை ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். கோவை சம்பவத்தை பொறுத்தவரை தமிழக அரசு முதலமைச்சருடைய உத்தரவுகள் அடிப்படையில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது, மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக இதை கையாண்டிருக்கிறார். விஷயத்தை கேட்கறேன், நான் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எத்தனை தீவிரவாத தாக்குதலில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வாய் திறந்தாங்க? அதாவது வந்து ஹெலிகாப்டர் முப்படை தலைவருடைய விமான அந்த ஹெலிகாப்டர் விபத்து சம்மந்தமாக யாரெல்லாம் அங்கே வருகை இருந்தாங்க, இதெல்லாம் நேற்று நீ கேட்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய நபர் பேட்டி கொடுக்கும்போது நீ கேட்கலாம், சார் அன்னைக்கெல்லாம் எங்கே சார் போனீங்க, மதுரையில் வந்து ஒரு இராணுவ வீரனுடைய உயிரிழப்பை நீங்கள் வந்து இது எப்படி அரசியல் செய்யலான்னு பார்க்கலான்னு உங்களுடைய செய்தியை கருத்தை வெளியில் வந்துச்சு. இது அப்போ நீங்கள் இதையும் அரசியலாக்க பார்க்குறீங்க, யாருமே கேட்கலையே, இல்லை யாரும் யாராவது கேட்டீங்களான்னு கேட்குறேன். நீ இப்போ கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். இது நேற்று நீங்கள் வந்து மதுரையில் நீங்கள் வந்து ஒரு இராணுவ வீரருடைய உயிரிழப்பை அரசியலாக்கலான்னு நீங்கள் தான் வந்து அந்த கருத்தை பதிவிட்டு பேசியிருக்கிறீங்க. அதே மாதிரி முப்படை தளபதி இறந்த அன்னைக்கு நீங்கள் யாரும் உங்கள் இயக்கத்திலையோ நீங்களோ யாருமே அந்த பகுதிக்கு எட்டி கூட பார்க்கல. இப்படிப்பட்ட சூழலை அமைதியான கோயம்புத்தூரில் வந்து பந்துங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்து ஒரு பதட்டத்தை உருவாக்குற முயற்சிக்கிறீங்களா? இங்கே யாரும் மக்கள் பதட்டப்படலை, அச்சப்படலை.
நல்ல நிர்வாகம் நல்ல நடவடிக்கை எடுத்து இயல்பு நிலை கொண்டு வந்திருக்காங்கன்றது அவங்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்கு. அதனால் தமிழகம் முழுவதும் நீங்கள் வெளியிடக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் இயல்பு நிலையில் இருக்கு. இந்த கோயம்புத்தூர் சம்பவங்களை ஒரு அசார சூழலை உருவாக்கி தமிழகம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கக்கூடிய அளவிற்கான செய்திகள் தான் இருக்கு, குறிப்பிட்ட சில தொலைக்காட்சிகள், குறிப்பிட்ட சில பத்திரிகைகள். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் பேசியிருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இந்த கருத்துக்களை கேளுங்க. இங்கே வந்து சம்பவம் நடந்து எவ்வளோ நேரத்தில் குற்றவாளி, எவ்வளோ மணி நேரங்களில் அந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எவ்வளோ மணி நேரங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள், இது வந்து பாராட்டுக்குரியதா இல்லையா, எடுத்திருக்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்துக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. எதுவுமே கேட்காம கொடுக்கக்கூடிய சார், தயவு செஞ்சு கேட்குறேன், நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கட்சியை வளர்த்தாதீங்க. மக்கள் அது வந்து தீர்மானித்து அந்த கட்சிக்கான ஆதரவு கொடுக்கணும். பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளோ ஒரு நபரை பற்றிய, நான் அதை சொன்னேன், எதை தின்னா பித்தந்தளியும் நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து எந்த கருத்துக்களை வந்து அரசியலாக்கினா கட்சியை வளர்க்க முடியும் நினைக்கிறது யாராலையும் எந்த காலத்திலையும் அது முடியாது. மக்களுக்கு நன்மைகளும் மக்களுக்கான திட்டங்களையும் செய்வதன் மூலமாக தான் தன்னுடைய கட்சியை வளர்க்க முடியும், தன்னுடைய அரசியல் களத்தில் வென்றெடுக்க முடியும். சார், ஏற்கனவே பல குழுக்கள் வந்து காவல்துறையில் இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அல்லது இந்த குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள், அது ஈடுபடுவதாக கருதப்படுபவர்கள் வந்து தீவிர கண்காணிப்பில் தான் இருக்காங்க, தீவிர கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அது மாநகர பகுதியாக இருந்தாலும் சரி, புறநகர் பகுதியில் இருந்தாலும் சரி, இன்னும் கூடுதலாக இப்போ பார்த்தீங்கன்னா 3 காவல் நிலையங்கள் நேற்று கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற இப்போ எவ்வளோ பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு தெரியும், அதாவது கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய எல்லைகள் முழுவதும் மாநகராட்சியினுடைய காவல் ஆணையருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதில் குறிப்பிட்ட புறநகர் பகுதிகள் எல்லாம் எஸ்பி சாரோட கண்ட்ரோலில் இருக்கு, மாநகராட்சிக்கு கூடிய பகுதிகள் எஸ்பி சாரோட கண்ட்ரோலில் இருக்கு. இது எல்லாம் ஒழுங்குபடுத்தி மாநகராட்சியினுடைய இப்போ எல்லை பகுதிகள் முழுவதுமே மாநகராட்சியினுடைய காவல் ஆணையருடைய கட்டுப்பாட்டிலும், புறநகர் பகுதிகள் முழுவதும் வந்து எஸ்பி சாரோட கட்டுப்பாட்டிலையும் காவல் கண்காணிப்போடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 3 புதிய காவல் நிலையங்கள் வந்து நேற்று மனு முதலமைச்சர்கள் தொடங்குவதற்கான அதை உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் மற்ற மாவட்டங்களை விட கோவை மாவட்டத்தின் மீது மனு முதலமைச்சர்கள் சிறப்பு கவனத்தை செலுத்தி வருகிறார்கள், திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. அதனால் விசாரணை அமைப்புகள் என்பதும் கண்காணிப்பு என்பதும் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் குறிப்பாக காவல்துறை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வந்து நீங்கள் அதாவது வந்து நீங்கள் இன்னொரு சம்பவத்தை நீங்கள் கவனம், அது உள்ளே போக விரும்பல, விசாரணையில் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆரம்ப கட்டத்தை மட்டும் சொல்கிறேன், அந்த காரில் இருந்ததில் சிலிண்டர் தனியாக இருந்தது, நீங்கள் சொல்லக்கூடிய வெடிக்கக்கூடிய பொருட்கள் தனியாக இருந்தது, ஆணிகள்லாம் தனித்தனியாக தான் இருந்தது, அது ஏதோ ஒரு வெடிகுண்டாக உருவாக்கி அதை கொண்டு வந்து வெடிக்க செய்யலை. இதன் ஆரம்ப கட்டம் தான், விசாரணைக்குள்ளே நான் போகலை, விசாரணையுடைய செய்திகளை நான் பகிர்ந்துக்க விரும்பலை. இது ஒரு ஆரம்ப அங்கே இருந்த அங்கிருந்த சூழல், நீங்கள் எல்லோரும் அதை தான் பார்த்தீங்க. அங்கே வந்து மருந்து தனியாக இருந்துச்சு, சிலிண்டர் தனியாக இருந்துச்சு, அதற்கான ஆணிகள் எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு, இன்னும் வெடிகுண்டு உருவாக்கி அந்த இடத்துல வெடிக்க செய்யலையே. விசாரணை என்பது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு தான் வருகிறது கோவை மாவட்டத்தில். இந்த சம்பவங்களை பொறுத்தவரை தயவு செய்து குறிப்பாக ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை மட்டும் நீங்கள் உள்வாங்கி அதை செய்திகளாக வெளியிடுவது என்பது தயவு செய்து நீங்கள் யோசித்து பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்கள் எதிர்கேள்விகளை கேட்கணும். இப்போ நீங்கள் மதுரையைப் போல இதை அரசியலாக்க பார்க்குறீர்களா என்பதை அவரிடத்தில் கேட்டு, கோவை இயல்பு நிலையிலே அமைதி வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர், திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. பல வருஷம் சார், பல வருஷம் விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கு நிதியே கொடுக்கல, அந்த பணிகளே செய்யலை, பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள்லாம் எங்களுக்கு வந்து விமான நிலையம் விரிவாக்க வேணும், அப்போ தான் தொழில் வளர்ச்சி அடையும்னு சொல்லிட்டு. இப்போ மாண்பு முதலமைச்சர்கள் நிதிகளை கொடுத்து 85 விழுக்காடு அந்த பணிகள் முடிஞ்சிருக்குல்ல சார், 85 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட துரித நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் திட்டங்களுடைய வளர்ச்சிகளை மாண்பு முதலமைச்சர்கள் கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு சில இன்னும் உங்களுக்கு கடைசியாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், தயவு செஞ்சு ஒரு நபரையோ ஒரு கட்சியோ முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியாக இருந்தால் நீங்கள் செய்திகள் வெளியிடுங்க, நான் அதில் மாற்று கருத்தே சொல்லலை. அந்த கருத்துக்கள் எந்த எதன் அடிப்படையில் அந்த கருத்துக்கள் வருது, அதில் உண்மைத்தன்மை இருக்கான்னு பார்த்துட்டு செய்திகள் வெளியிடுங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், நாங்கள்லாம் கலந்து பேசி என்ன இருக்குங்கிறத உண்மையை சொல்கிறோம். யூகத்தின் அடிப்படையில் செய்திகள் வெளியிடுவதும், பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக பிடிக்கணும், தொலைக்காட்சியில் அது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக செய்திகளை வெளியிடுவதும் மக்களிடத்தில் ஒரு அச்சத்தையோ பதட்டத்தையோ உருவாக்க வேண்டாம். அதற்கு நாம் யாரும் நீங்கள் யாரும் துணை போக வேண்டாம். இப்போ அதுதான் சார் சொன்னார் சார், சரி விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு இப்போ நான் சொன்னேன், கோவை புறக்கணிச்சா ஏன் நிதி கொடுக்கணும்,
கோவை புறக்கணிச்சிருந்தா 5 முறை ஏன் சார் அரசு நிகழ்ச்சிகளுக்கு மனு முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகை தரணும்? கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும், மனு முதலமைச்சர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்களுக்கு நடந்து முடிந்திருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளவு வெற்றியை கொடுத்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 96% வெற்றியை கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றி எப்படி? மக்கள் முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்கள் வழங்கக்கூடிய திட்டங்களை பெறுவதன் மூலமான மகிழ்ச்சி அடைஞ்சு தான் அந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதான் 107,000 பேருக்கு ஒரே அரசு விழாவில் அரசு மேடையில் முதலமைச்சர்கள் அரசனுடைய நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 25,000 பேர் விடுபட்ட அனைத்து பகுதிகளுக்குமே நான் தெரியாமல் கூட நான் வெளிப்படையாக கேட்குறேன், ஒன்று சொல்லுங்கள் சார். கடந்த 5 வருஷத்தில் மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட அந்த சாலைகள் குழிகள் எப்போ நிதி ஒதுக்கி சீரமைச்சாங்க சொல்லுங்கள். நீங்களே நீங்கள் அந்த ரோட்டில் தானே எல்லோரும் போகிறோம், அந்த ரோட்டில் தானே போகிறோம். சில நேரங்கள் நீங்களே செய்திகள் வெளியிடுறீங்க. நேற்று ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், நாங்கள் வந்து பல வருஷமாக கோரிக்கை வச்சுட்ருக்குறோம் இந்த ரோடுகள் போடலான்னு. இப்போ 200 கோடி ரூபா நிதிகளை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் இருக்கும்போதே நாங்கள் முன்னாடி ஏற்கனவே 100+ கோடிகளுக்கான சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகளை தொடங்கி வச்சுருக்கோம். இப்போ 200 கோடி நிதிகள் கொடுத்து 26 கோடிக்கு டெண்டர் முடிஞ்சிச்சு. மீதி இருக்கக்கூடிய நிதிகள் இப்போ அரசாணை வரப்போகுது, டெண்டர் விட போகிறாங்க. அங்கே எந்த அரசாங்கம் எந்த முதலமைச்சர் மக்கள் கோவை மக்கள் மீது அவர் அளப்பரிய நம்பிக்கையை வைத்து அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். அது மனு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் தெரியும். அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நான் கூட்ட திரும்பவும் கேட்குறேன், நான் ஒரு நபரையோ ஒரு இயக்கத்தை சார்ந்தவரையோ சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கேள்வியாக கேட்டு அதன் பிறகு அதனுடைய உண்மை நிலைகளை செய்திகளை வெளியிடுங்க. சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே முழுவதுமாக உள்வாங்கி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்ற ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டாம். இப்போ நம்ம எல்லோரும் நீங்களும் எங்களோட வாங்க வேண்டாம். நீங்கள் விரும்புனீங்கன்னா நாங்கள் வரணும், மார்க்கெட் பகுதிக்கு கூட போகலாம். இன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் வந்து வணிக நிறுவனங்கள்லாம் கூப்பிட்டுருக்குறோம், 3:30 எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கோம். வர சொல்லி அவங்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கான்னு நாங்கள் அவங்ககிட்டே கேட்க போகிறோம். உங்களுக்கு வந்து தீபாவளியில் எதுவும் பாதிப்பு இருந்துச்சா, இல்லை இந்த சம்பவத்தால் உங்களுக்கு வந்து தொழிலில் எதுவும் சுணக்கம் இருக்கா, பாதிப்பு இருக்காங்கிறது அவங்ககிட்டே கேட்க போகிறோம். அவங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்க போகிறோம். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் காவல்துறையினுடைய மாநகர காவல் ஆணையர் அதே போல் ஐஜி சார் இவங்கெல்லாம் சேர்ந்து தொடர்ந்து கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இயல்பு நிலைக்கு தான் மாவட்ட நிர்வாகமாக மக்கள் இருக்காங்க. சார், கடையடைப்பு என்பது ஒரு கட்சி விரும்புகின்ற ஒரு கட்சி செய்ய வேண்டிய அந்த நிலைகளில் யாரையாவது வணிக நிறுவனங்களையோ பொதுமக்களையோ அச்சுறுத்தக்கூடிய வகையில் அல்லது மிரட்டக்கூடிய வகையில் யாராவது செயல்பட்டால் நிச்சயம் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை உறுதியாக இருக்கும். இல்லை, அதாவது நான் ஏதோ வழக்குக்குள்ளே போகலன்னு சொன்னேன். நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால நான் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. 2019 கண்காணிக்கப்பட்டு அவர் மீது எந்த விதமான குற்றங்களும் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுவிக்கப்பட்டவர். அதுக்குள்ளே அதுக்கு மேலே நான் போகலை, ஏன்னா அது வந்து அவர் யாரோட தொடர்பு இருக்காங்க அதெல்லாம் விசாரணை. நான் ஒரு கருத்துக்கள், இது ஆரம்பகட்ட விசாரணை, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இறுதி விசாரணையில் யாரெல்லாம் இதில் தொடர்பு இருக்காங்கிறது தெரிய வரும். அதுக்குள்ளே நான் ஒரு கருத்தை சொல்லி நாளைக்கு ஒரு அந்த இறுதி விசாரணையில் சில மாற்றங்கள் சில நிகழ்வுகள் கூட நடக்கலாம். அதனால் இது வந்து தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு மாற்றப்பட்டதால் விசாரணை வெளிப்படையாக நம்முடைய காவல்துறையை பொறுத்தவரை, தமிழக காவல்துறையை பொறுத்தவரை வெளிப்படையாக மிக சிறப்பாக கையாண்டு 12 மணி நேரத்துக்குள் அடையாளம் காணப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கோவையில் அமைதி நிலவுகிறது. யாரேனும் பதட்டத்தையோ அச்சத்தையோ உருவாக்க முயற்சித்தால் பந்த் என்ற பெயரில் பொதுமக்களை அச்சுறுத்தினாலோ துன்புறுத்தினாலோ அல்லது மிரட்டினாலோ அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை உறுதியாக இருக்கும். இல்லை சார், தொழில் முனைவோர்கள் வந்து நாங்கள் இது சம்பந்தமாக இன்னைக்கு மாலையில் சந்திக்கிறோம். அவங்கள சந்தித்து அவங்களுக்கான கருத்துக்களை கேட்க போகிறோம். அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்ட்டு, அவங்களுக்கு இதுவரைக்கும் ஏதேனும் பாதிப்புகள் இருந்திருந்தாலோ அல்லது தொழிலில் வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் நிச்சயமாக அரசினுடைய கவனத்திற்கு மாவட்ட ஆட்சியினுடைய கவனத்திற்கு உறுதியாக கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எளிதில் வந்து கோவையினுடைய தொழில் முனைவோர்கள் வந்து எளிதில் வந்து மனு முதலமைச்சர் அவர்களையோ அல்லது முதலமைச்சர் அலுவலகத்தையோ முதலமைச்சருடைய தனி செயலாளரையோ எளிதில் தொடர்பு கொண்டு என்னையோ தொடர்பு கொண்டு எளிதில் பேசக்கூடியவங்க சந்திக்கக்கூடியவங்க. ஆக அது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் அவங்க வந்து இங்கே அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குங்கிறது எந்த விதமான கருத்துக்களும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் கூட அவர்களை நாங்கள் அழைத்து பேசுவதற்கான முயற்சிகளை இன்றைக்கி எடுத்திருக்கோம் சார். இப்போ 3,000 பேர் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க சார். இப்போ கோவை மாவட்டத்தில் 40 இடங்களில் வந்து சோதனை சாலைகள் மாநகர் புறநகர் பகுதியில் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. எனவே எந்த விதமான பதட்டமோ அச்சமோ இல்லை. கோவை இயல்பு நிலையிலே மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு
தங்களுடைய பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். தீபாவளி முடிஞ்சு இயல்பு நிலைக்கு தொடங்கி இருக்காங்க. அதனால நீங்கள் தயவு செஞ்சு நான் ஒன்று பர்சனலாகவே நான் கூட்ட கேட்குறேன். நான் எல்லாருமே நம்ம பழகினவங்க தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரிஞ்சவங்க தான். நீங்கள் ஒரு கருத்து நானே ஒன்று சொன்னால் கூட எந்த அடிப்படையில் சார் அந்த கருத்துக்களை சொல்கிறீங்கன்னு கேட்கலாம், கேட்கலாமா இல்லைங்களா? இப்போ ஒரு இல்லாத ஒரு கருத்தை ஒரு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நபரும் இது மாதிரி ஒரு சீருடைய அடைஞ்சு பணியாற்றினவங்க தான். இப்போ அவங்களுக்கு அவர் வந்து அவருக்கு மேலே மூத்த அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. இப்போ அவர் ஒரு விசாரணை அதிகாரியாக இருக்கும்போது அவரே நினச்சதெல்லாம் வெளியிட முடியுமான்னு கேட்குறேன், முடியுமான்னு கேட்குறேன் நான். அவருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அந்த சீருடைக்கு அந்த இன்னும் ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. விசாரணை அதிகாரியாக இருந்தால் கூட உயர் அதிகாரத்திலே அந்த கருத்துக்களை பகிர்ந்து இறுதி முடிவு எடுத்து தான் அந்த விசாரணை அறிக்கையை வெளியிடுவாங்க. ஏதோ ஒரு தாந்தோன்றித்தனமாக வியூகத்தின் அடிப்படையில் செய்திகளை வெளியிட்டு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்வது ஏற்புடையதல்ல. தயவு செஞ்சு அதையும் நீங்கள் பெரிதாக்கி செய்தியாக வெளியிட வேண்டாம். பல முறை சொல்லியிருக்கேன் சார், இன்றைக்கி நீங்கள் சொன்னது கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது அடிப்படை புரிதல்ங்கிறத விட அடிப்படை அரசியலில் பக்குவம் இல்லை, அரசியல் அடிப்படை பக்குவமே இல்லை, புரிதலும் இல்லை. இல்லை சார், ஒரு ஒரு இயக்கத்தை வளர்க்கணும், நான் அந்த கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கேன், இயக்கத்தை வளர்க்கணும் அப்படின்னா மக்களுக்கு தொண்டாற்றணும், மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை கவனத்தில் கொண்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சனைகளை முன்னெடுத்து அதை தீர்ப்பதற்கான முயற்சிகள் எடுத்தால் மக்களிடத்தில் நன்மதிப்பையும் செல்வாக்கையும் பெறலாம். அதை விடுத்துட்டு ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சூழல் நடக்காதா, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மருந்து தட்டுப்பாடுன்னு போனாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் பொருள் சம்மந்தமாக போனாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மின்சார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு போனாங்க. அதாவது எதையாவது கிடைக்காத அரசாங்கத்தின் மீது ஏதாவது கிடைக்காதா, அதை ஊதி பெரிதாக்க முடியாதா, அதை வந்து அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்று பல முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. இந்த 1.5 வருஷத்தில் அப்படிப்பட்ட முயற்சிகள் அவங்களுக்கு எதுவும் பலன் அளிக்கலை. குறிப்பாக பார்க்க போனால் அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னால் சுருக்கமாக சொல்லணும்னா எதை தின்றால் பித்தம் தெளியும், அந்த மனநிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய நபரும் அவர்களை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக திறமையான மிக வெளிப்படையான மக்களுக்கான ஒரு நல்ல அரசை முதலமைச்சர்கள் நடத்தி வருகின்றாங்க. இது போன்ற சம்பவங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சூழலை இப்பொழுது நடந்ததையும் ஒப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான மட்டரகமான செயல், எவ்வளோ ஒரு மோசமான தரம் குறைந்த செயல் அது. உண்மையாலுமே ஒரு கட்சி நினச்சதுன்னா என்ன செய்யணும், மக்களுக்கு நல்ல இயல்பு நிலை வரணும், மக்களுக்கான சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறத முன்னெடுக்கணும். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தால் அந்த புகைப்படத்தையும் இந்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு சமூக வலைத்தளங்களை கடையடைப்புன்னு ஒரு பதிவிடுறாங்க. எவ்வளோ ஒரு மோசமானது. இப்போ மக்கள் அந்த படங்களை பார்க்க வச்சு ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. கண்டிப்பாக அவங்க நினைக்கிற மாதிரி நான் இப்போ நான் ரொம்ப சார் இவங்க இல்லாத கருத்தாக நீங்கள் ஒன்று எடுத்துங்க, ஆட்சியரோ காவல்துறை உயரதிகாரிகளோ அவங்க நினைக்கிறாங்க சார். நான் வெளிப்படையாக சொல்லட்டுமா, நாடாளுமன்ற தேர்தலை மனசில் வச்சு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை முன்னெடுத்து அல்லது இவர்கள் உருவாக்க முயற்சி செய்து அதன் மூலமாக அரசியலில் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார்கள். இது அமைதி பூங்கா, அமைதி பூமி, இது திராவிட மண். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய மண். தலைவர் அவர்கள் நல்லாட்சி நடத்துகின்ற மண், முதலமைச்சர் தளபதியுடைய பொற்கால ஆட்சி நடத்துகின்ற மண், திராவிட மண். இதில் எந்த விதமான அவர்களுடைய முயற்சி எதுவும் எடுபடாது. நான் என்ன சொல்கிறேன்னா 40 அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூழலும் அவங்களுடைய எண்ணங்கள் பிரகாரம் நடக்காது. 40 நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுப்பாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் ஒரு பதட்டத்தையும் ஒரு அச்சத்தையும் மக்களிடத்தில் உருவாக்க முயற்சிக்கிறாங்க சார். என்னென்னா நான் இப்போ ஆய்வு இப்போ நாங்கள் கூட்டங்களில் கலந்து ஆலோசிக்கும் பொழுது வந்து காவல்துறையுடைய மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்கள் சொன்னாங்க, சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடிய செய்திகளை காவல்துறை கண்காணித்து வருகிறது. யாரெல்லாம் வந்து அவதூறு பரப்புகின்ற வகையிலோ அல்லது அச்சத்தை உருவாக்கக்கூடிய பதட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் பதிவுகள் பதிவிடுறாங்களோ அது சம்பந்தமாக தீவிரமாக கண்காணித்து வருகின்றோம். அதன் பிறகு அதற்கான நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று கேட்குறேன் சார், எத்தனை அரசியல் இயக்கங்கள் இருக்குது தமிழ்நாட்டில்? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள், ஒரு குறிப்பிட்டாப்புல நம்பர் சொல்லுங்களேன், குறிப்பிட்டாப்புல சொல்லுங்கள். சரி, எத்தனை கட்சி இதில் வந்து எதிர்மறையான கருத்து சொன்னாங்க சொல்லுங்கள், எத்தனை கட்சி சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், எத்தனை இயக்கங்கள் இருக்குது, அந்த இயக்கங்களில் எத்தனை இயக்கங்கள் வந்து இந்த கோவை சம்பவத்தை அரசியலாக்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஒரு நபரை தவிர
மாறுபட்ட சிந்தனைகள் எடுத்த நடவடிக்கைகளில் மாற்று கருத்துக்கள் கொண்டவங்க யாராவது கருத்து சொன்னாங்களா? நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க காவல்துறை, அவ்வளோதான். யாராவது அரசியலாக்க முயற்சித்தாங்களா? அரசியலாக்க முயற்சிப்பவர்கள் ஒரே ஒருத்தர் தான், ஒரு கட்சி தான். அதனால் அவங்க வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மற்றவங்கெல்லாம் மிக சிறப்பான நடவடிக்கை துரிதமாக எடுத்திருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இதை வந்து கட்டுப்படுத்த, அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத அளவிற்கு இருக்க வேண்டும்ங்கிறத அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கோணத்தில் கருத்துக்களை சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காக வந்து மற்ற கட்சியினர் எல்லாத்தையும் சேர்த்து, யாராவது ஒரு அஞ்சு பேர் செஞ்ச தவறோ ஆறு பேர் செஞ்ச தவறுக்கோ, நீங்கள் ஒரு 50 பேரை விசாரணத்தில் 50 பேரை நாங்கள் பண்ணியிருக்கோம்னா நாளைக்கு என்ன கேள்வி கேட்பீங்க? அப்புறையே சார் ஆறு பேரை மட்டும் கைது பண்ணீங்க, 50 பேர் விசாரிச்சிங்களா, அப்போ மற்றவங்களாம் தப்பு செய்யலன்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா இல்லைங்களா? யார் இறுதி குற்றவாளிகள் அப்படிங்கிறது தான் தீர்மானித்து, அதற்கு பிறகுதான் வந்து கைது நடவடிக்கை காவல்துறை மேற்கொண்டிருக்கு.